யூடியூப் நேருக்கு வணக்கம். இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம் நேர் சோகமாட்டான். செல் நம்பர் 9943415471. நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல்கான் ஆன் ஆல் பெல்கான் செட் பண்ணிக்கணும்னா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எப்படின்னா, நம்ம இந்தியன் ஆர்மி அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் 2024 அறிவிப்பு வந்தாச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 13 பிப்ரவரிலேருந்து 22 மார்ச் வரைக்கும் எல்லாத்தையும் பட்டின்னு நோட்டீஸ் வந்தாச்சு, எல்லாத்தையும் தெரியும். இப்போ அப்ளிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த அப்ளை பண்ணுவது எப்படி, இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ இதுதான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பதிவு பண்ண ஸ்டூடெண்ட்டு, இன்றைக்கி நம்ம பதிவு பண்ண ஸ்டூடெண்ட்டில் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பிரச்சனை வந்துருச்சு இன்றைக்கி. அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன். அதாவது எப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம், பண்ணுறோம். நல்லா கேட்டுக்குங்க. முதல்ல வந்து உங்கள் ஆதார் மார்க்ஷீட் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்பா பேர், ஓம் பேர், ஸ்பெல்லிங்கு, அட்ரஸு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தயவுசெய்து சொல்கிறேன், அப்ளை பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் உடனே போயிட்டு, ஏன்னா மார்ச் 22 வரைக்கும் நமக்கு அப்ளை டைம் டேட் இருக்குது, பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், உடனே வந்து நம்ம தாலுவாசி போங்க. நம்ம அவங்க ஆஃபீஸுக்குள்ளேயே தாலுவாசி போயிட்டு போங்க. இந்த மாதிரி இல்லைன்னா இசேவை மயில் இருக்குல்லையே, அங்கே போங்க. போயிட்டு அந்த ஆதாரில், அதாவது எப்படின்னா, உங்கள் மார்க்ஷீட்டில் பேர் இருக்கும். இப்போ வரு, என் பேர் சுந்தர். அந்த மார்க்ஷீட்டில் வந்து சுந்தர் என்னன்னு இருக்கும். அதேமாரி தான் ஆதாரில் இருக்கணும். அதேமாரி தான் உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கணும். அதேமாரி தான் உங்கள் நேட்டிவ்ல இருக்கணும். சப்போஸ் இருந்தால் அதை மாற்றிருங்க. எப்படின்னா, உங்கள் மார்க்ஷீட்டு டிசியை வச்சு காமிச்சாச்சுன்னா மாற்றிடலாம். நீங்கள் ஏதாவது சப்போர்ட் டாக்குமெண்ட்டில் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன செய்யணும், போயிட்டு மார்க்ஷீட்டில் எப்படி இன்சிட் இருக்கோ, உங்கள் பேர் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ, அதே தான் ஆதாரத்தில் வரணும், கம்யூனிட்டியில் வரணும், நேட்டிவ்ல வரணும். எல்லாத்துலேயுமே இருந்தால், ஏதாவது உங்கள் டிசி, மார்க்ஷீட்டு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ஆதார் அட்டை, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், அண்ணதம்பியுமே இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஈஸியாக மேயத்தில் போயிட்டு மாற்றிட்டு தயவுசெய்து மாற்றிருங்க. 1 வீக்கில் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து உங்களுக்கு நிரந்தரமான மெயில் ஐடி ஒன்று வச்சுருங்க, மறக்காமல் ஷார்ட்டாக நீங்களே எதை பண்ணிங்க. அதேமாரி பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு மறக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் செல்லு ஏற்றிக்கிங்க, ஒரு காப்பி போட்டு வச்சு பண்ணிக்கிங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா அட்மிட் கார்டு வரும்போது எடுக்கிறது கஷ்டமாயிடும். ஓகே, அட்மிட் கார்டு மெயில் ஐடி, பாஸ்வேர்டு ஆச்சு. ஓகே, அடுத்து என்ன செய்யணும், உங்களுக்கு நல்ல கரண்டாக ஃபோட்டோ, நல்ல தெளிவான ஹேர் கட் பண்ணி சேவிங் பண்ணி முடிவெட்டு நல்ல ஸ்டைலாக இருக்கணும், அந்த மாதிரி ஃபோட்டோ. அது என்ன மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, க்ளீனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பதிவு பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ தான் செய்யணும். அது செலெக்ஷன் போகிற வரைக்கும் அந்த ஃபோட்டோ வச்சுங்க. 10-20 ஃபோட்டோ எடுத்துக்கங்க, ஏன்னா செலெக்ஷனுக்கு 15 ஃபோட்டோ தேவைப்படும். அந்த ஃபோட்டோ வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து என்னது, உங்கள் டிசி, மார்க்ஷீட்டு எல்லாம் ஒரே மாதிரி பண்ணிட்டீங்க, ஆதார் கார்டில் ஏற்றி நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து என்ன செய்யணும், நீங்கள் இதை செயல்னு வச்சுங்க, பின்னால் சிக்கல் வரும், அட்மிட் கார்டு வராது. நீங்கள் உடனே அவசரத்தில் அப்ளை பண்ணிவிடுவேன், ஓகேன்னு வந்துடும், சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், பின்னால் வந்து அட்மிட் கார்டு வராது, சிக்கலாகிடும். அதனால் ஃபோட்டோ கிளியராக இருக்கணும், உங்கள் டிசி, மார்க்ஷீட்டு, நேமு, ஆதார் அட்டை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஸ்பெல்லிங் இதாக இருந்தால் இசேவை மெயிலையும் இல்லைனா தலைவாசல் போயிட்டு சரி பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் ஏஆருக்கு அடிக்கடி ஓட முடியாது, அப்புறம் நீங்கள் படித்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ அவசரப்படி செய்யாதீங்க. இன்றைக்கி பசங்க, இன்றைக்கி கரண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் நிறுத்திட்டேன், போயிட்டு இசேவை மெயிலில் எழுதி கொடுத்தாங்க. ஆளுங்களை பாருங்கள், அதாவது வந்து அங்கே உள்ள VORI இப்போ தாசார்ட்டு போனால் அவங்க செல்லே மெசேஜ் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே எடுத்துக்கலாம். கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ஆதார்ட்டை சரி பண்ணி வாங்கிடலாம். நீங்கள் கொஞ்சம் அறிய பண்ணுங்கள், விஓ பாருங்கள், தாசார் பாருங்கள், ஆர்ஐ பாருங்கள். நம்ம வேலைக்கு நம்ம தான் ஓடி அலையணும், அதை சரி பண்ணிடுங்க. அடுத்து வந்து உங்கள் அட்மிட் கார்டில் பிரச்சனை வராது, கிளியராக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஒரு டைம் தான் பண்ண முடியும், செகண்ட் டைம் பண்ண முடியாது. மிஸ்டேக் ஆச்சுன்னா போச்சு. அதனால் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க மிஸ்டேக், ஏன்னா போன டைம் எதுவுமே ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் அவங்க என்ன வந்துட்டாங்க, முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரே முறை பண்ணணும். செகண்ட் டைம் பண்ணால் எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும், உனக்கு அட்மிட் கார்டு வராது, மாட்டிக்காத. ஓகே, ஒரே முறை தப்பிமெல்லாம் பண்ணியிருந்தேன். ஒன்று அவசரப்பட்டு நான் செல்லில் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீயே அடிச்சிடாத, விட்டுடு, போய் சென்டர் போ, கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அப்பா அம்மா வச்சு கூப்பிட்டு போய் நல்லா தெளிவாக பண்ணு. வெப்சைட்டில் சொல்லிவிட்டு நீ தப்புன்னா செகண்ட் டைம் பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது, கவனம் பண்ணிக்க. அடுத்து உங்களுக்கு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அழகாக தெரிஞ்சு வச்சு பண்ணுங்கள், இல்லை செல்லு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு பண்ணுங்கள், தப்பிக்கக்கூடாது. அதேமாரி டோட்டலு, இன்றைக்கி இன்னொரு ப்ராப்ளம் இருந்துச்சு, கொரோனா பாஸ் நல்லா கேட்டுங்க. கொரோனா பாஸ் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, போயிட்டு அப்ளை பண்ணாங்க, அப்ளை ஆகலை, உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க. அதில் என்ன மிஸ்டேக் தெரியுங்களா, 55% டோட்டல் மார்க் கேட்குது இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டோட்டல் மார்க் கேட்குது, அது 50% இல்லைனா 55% நீங்கள் கொடுங்க,
உங்களுக்கு அப்ளை அடுத்த ஸ்டெப்பு போய்டும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொரோனா பாஸுக்கு முக்கியம் படிக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்றீங்க, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மார்க்கு உங்கள் கேட்க 50% போடுங்க, பாஸ் ஆகிடும், அடுத்த ஸ்டெப்பு போயிடும். அதுக்கடுத்து நீங்கள் இது ஏன் இந்த வீடியோ முக்கியமான வேறு எதுவுமே போடலை உங்களுக்கு. உங்களுக்கு அப்ளை பண்ணுறது டேட்டு 13 ஸ்டார்ட் ஆச்சு, மார்ச் 22 லாஸ்ட் டேட்டு. அதேமாதிரி எக்ஸாமு 27 ஏப்ரல். இதை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்ளை பண்ணுறது ஒரே டைம் தான் பண்ண முடியும், மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களுக்கு தவறாக இருந்துச்சுன்னா போய் இமெயில் சேவை தாலுகா ஆஃபீஸில் சரி பண்ணுங்கள். தப்பிதான் பண்ணினாதீங்க. ஃபோட்டோ கிளியராக இருக்கணும், சிக்னேச்சர் கிளீனாக இருக்கணும், இதெல்லாம் தெளிவுபடுத்துங்க. ஒரு முறை பண்ணாச்சுன்னா போ அவ்வளோதான், செகண்ட் டைம் நோ. அதனால் நாளைக்கு அடுத்த வீடியோ வந்து ஃபிசிக்கலில் போடுறேன், அடுத்து எக்ஸாம் தனித்தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து இன்றைக்கி பதிவு பண்ணுறக்காத்தே உங்களுக்கு, ஏன்னா அதே முக்கியம் இல்லையா. நீ பகல் பூரா படிச்சிருப்ப, பகல் பூரா ஓடிருப்ப, வேஸ்ட் ஆகிடக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறேன், அவசரப்பட்டு ஏய் நம்மளுக்கு செலெக்ஷன் வந்துருச்சு போய் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் அவசரப்பட்டு பண்ணிங்க, தப்பாக பண்ணிடாத. நல்லா கேட்டுங்க, உங்கள் ஆதார் அட்டை, உங்கள் டிசி மார்க்ஷீட் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ சேம் இருக்கணும். இல்லையா நேராக போங்க தாலுகா ஆஃபீஸ், இபிஎல் சேவை மையத்தில் போனால் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு வந்துடும், அழகாக பண்ணிக்கலாம், கவலைப்பட வேணாம். அதேமாதிரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நல்லா ஞாபகமாக உனக்கு மறக்காத போட்டுக்கோ, அதை எழுதி வச்சுக்கோ, செல் ஏற்றிக்கோ. இதை பண்ணிவிடு, அழகாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம், அட்மிட் கார்டு வந்துடும், அழகாக வந்தீங்களா. ஓகேங்களா. அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் பற்றி வீடியோ போடுறேன், தனியாக போடுறேன். அதுக்கடுத்த வீடியோ வந்து ஃபிசிக்கலில் போடுறேன், அதுக்கடுத்து மெடிக்கல் போடுறேன். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுறீங்க, அதனால் இது வந்து டேஞ்சர். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இது மட்டும் தனியாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.